எல்லாரும் இந்த பொண்ணை விடாம பாக்கும்போது ஒரு பையன் மட்டும் நார்மலா இருக்கான். இதனால அவங்க கிட்ட போயிட்டு எதுக்கு எல்லாரும் என்ன பாத்துக்கிட்டே இருக்காங்க, இத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேக்குறா. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஐட்ராப் தான். அவங்க கிட்ட இருக்கிற ஐட்ராப்ஸையும் காமிக்கிறான். இது நம்ம யூஸ் பண்ணா எல்லாரும் நம்மள பாக்குற மாதிரியே இலூஷன் வரும். அதே ஐட்ராப்ஸ யூஸ் பண்ணிக்கிறவங்க மீட் பண்ணும்போது நார்மலா தான் தெரியவாங்கன்னு சொல்றான். அப்ப அவ இதை கண்ட்ரோல் பண்ண முடியாதான்னு கேக்குறா. அதுக்காக இந்த ஐட்ராப்ஸோட எஃபெக்ட் வெறும் 3 hours தான் இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாருமே நார்மலா ஆகிடுவாங்கன்னு சொல்றான். அவன் சொன்ன மாதிரியே 3 hoursக்கு அப்புறம் எல்லாருமே நார்மலா ஆகிடுறாங்க. இப்போதான் அவளுக்கு ரொம்ப ரிலீஃபா இருக்கு. அப்படியே அவ வீட்டுக்கு போறான். அப்ப அவளோட அம்மா இவளை கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா சின்ன வயசுல இவளுக்கு ஒரு சிஸ்டர் இருப்பா. இவளோட அம்மா இவ சிஸ்டர் மேல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இவளை அவாய்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்ப இவ அம்மாவை கூப்பிடுற டைம்ல விளையாடிட்டு இருந்த இவளோட சிஸ்டர் மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறா. சோ இவ சிஸ்டர் டெத்துக்கு ரீசன் இவ அவளோட அம்மாவை கூப்பிட்டதுதான். அவளை கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா இவளுக்கு அம்மா கூட பேசணும்னு ஆசை, அதனால அந்த லிக்விட கண்ணுல ஊத்திக்கிறா. அப்ப அவளோட அம்மா அவகிட்ட வந்து பேசுறாங்க. இப்ப அந்த ஐட்ராப்ஸ்ல தான் அவளோட அம்மா அவ கூட பேசுறாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு அவ ஹாப்பியா அந்த லிக்விட யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றா. அப்ப ஒரு நாள் அந்த பையன் இவகிட்ட வந்து எனக்கு லிக்விட் காலி ஆயிடுச்சு, சோ உன்னோட லிக்விட குடுன்னு கேக்குறான். ஆனா அவளுக்கு அந்த லிக்விட் இருந்தாதான் அவளோட அம்மா அவகிட்ட பேசுறாங்கன்னு தரமாட்டிக்கிறா. அப்ப அவன் பேக புடுங்கி அவகிட்ட சண்டை போடுறான். அப்ப அவங்க கிட்ட இருந்து ரெண்டு பேரும் இவளை காப்பாத்துறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அவ அம்மா கூட பேசும்போது 3 hours முடிகிற டைம் வருது. சோ அவ அகைன் லிக்விட யூஸ் பண்ண பேக திறக்கும் போது அந்த லிக்விட் உடஞ்சிருக்கு. சோ இதுக்கு மேல அவளோட அம்மா இவ கூட பேச மாட்டாங்கன்னு பயங்கரமா கஷ்டப்படுறா. ஆனா இவளோட அம்மா 3 hours முடிஞ்சும் இவ கூட பேசுறாங்க. இதனால இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் அம்மா சொல்றாங்க, உன்னோட சிஸ்டர் டெத்துக்கு நீதான் ரீசன், உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கேன், அதனாலயே உன்னை நல்லா பாத்துக்கல, ஆனா இந்த 2 நாள் உங்க கூட ரொம்ப ஹாப்பியா இருந்தேன், இது அப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றாங்க. அப்பதான் இவளுக்கே புரியுது அந்த லிக்விடால இவங்க அம்மா இவகிட்ட வந்து பேசல, உண்மையாவே பேசியிருக்காங்கன்னு. சோ இதுக்கு மேல அந்த பொண்ணுக்கு அந்த லிக்விட் தேவைப்படல. சோ இனி அவ நார்மல் லைஃபை என்ஜாய் பண்ணி வாழ்றா.